வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் எம்என் டிஜிட்டல் ஆடியோஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 ஹோம் தியேட்டருக்கு எப்படி வந்து நம்ம அந்த ஸ்பீக்கர் வந்து செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப்பு வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சென்டர் ஸ்பீக்கர், சரௌண்ட் ஸ்பீக்கர்லாம் வந்து நிறைய பேர் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். அது வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இதுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்ன ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சப்புக்காக JBL A1300HIங்கிற ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1300 watts மேக்ஸிமம் பீக்கு. அடுத்தது சென்டருக்கு ஆடிக்ஸில் 4 ஓம்ஸில் ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சரௌண்டுக்காக அட்டாஸில் 6 inch ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி வச்சுருக்குறோம், அதுவும் 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர் தான். லெஃப்ட் ரைட்டுக்கு 8 inch மல்டி சோனிக் அப்படிங்கிற பிராண்டில் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து 8 ஓம்ஸு. 8 ஓம்ஸ் அப்படிங்கிறது லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் எப்பவுமே கொஞ்சம் கெயின் அதிகமாக வரும். நம்ம அதை வந்து ஆம்பில் கொஞ்சம் மேட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 8 ஓம்ஸ் நம்ம வாங்கி வச்சுருக்குறோம். தென் ட்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஜிப்பில் 4 ட்யூட்டர் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 5.1 4 ட்யூட்டர் போடுறோம். சென்டரை விட்டுட்டு 4 ஸ்பீக்கர் போடுறோம். லெஃப்ட் ரைட்டு தென் சரௌண்டுக்காக போடுறோம். அதுக்கு தேவையான ஒயர்ஸு எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். வாங்க எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்காக நம்ம வாங்கக்கூடிய ஸ்பீக்கர், 4 inch ஸ்பீக்கர் ஆடிக்ஸில். மேக்னெட் நல்லா பெருசாக இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆடிக்ஸு இதிலே வந்து பார்த்திங்கன்னா பொலாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற பொலாட்டி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 ஓம்ஸ் ஸ்பீக்கர், 4 inch. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொலாட்டிக்கு தகுந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்கணும். அதை ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுக்காதீங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா அந்த சவுண்டு குவாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் குறையும், டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரெண்டு ஸ்பீக்கர் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 inch ஸ்பீக்கர், மல்டி சோனிக் அப்படிங்கிற பிராண்டு, 80 watts மேக்ஸிமம் வரும். இது நம்ம டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் நல்லா இருந்தது, நாங்கள் செக் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. இது வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டுக்காக இந்த 8 inch ஸ்பீக்கரை போட போகிறோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸும் ரெண்டு ஸ்பீக்கரும் அன்பாக்சிங் பண்ணிட்டோம். மல்டி சோனிக் பிராண்டாக அதிலே போட்டுருக்குறாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, பார்த்திங்கனே தெரியும். இது வந்து ஊஃபர் டைப் ஸ்பீக்கர் தான் பாருங்க, ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். மல்டி சோனிக் ரெண்டு ஸ்பீக்கர் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் போட போகிறோம். இப்போ பேக்கில் பார்ப்போம், மேக்னெட் நல்லா பெருசாக இருக்குது. மல்டி சோனிக் பிராண்ட் நேம் கொடுத்துருக்குறாங்க. 8 ஓம் ஸ்பீக்கர் இது. என்னோடய இம்பிடன்ஸ் வந்து 8 ஓம்ஸு, மேக்ஸிமம் வந்து 80 watts வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். எப்பவுமே ஸ்பீக்கர் போடும்போது ட்யூட்டரும் கால்குலேட் பண்ணி போடுங்க, ஸ்பீக்கர் மட்டுமே கால்குலேட் பண்ணாதீங்க. ஸ்பீக்கரும் ட்யூட்டரும் எவ்வளோ வாட்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஐசி மேட்ச் பண்ணுங்கள். பாருங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஸ்பைடர் நல்லா இருக்குது. பாருங்கள் குவாலிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ரெண்டு ஸ்பீக்கர் போட போகிறோம் லெஃப்ட் ரைட்டுக்கு. அடுத்தது இது வந்து சரௌண்டுக்காக 6 inch ரெண்டு ஸ்பீக்கர்,
brand name Atas, அதாவது A2Z. இது woofer speaker தான். 6 inch 4 ohm speaker. வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஏ கொடுத்துருக்காங்க ஆடியோ குவாலிட்டி நல்லா இருந்தது செக் பண்ணி தான் வந்தோம் இதுல மேலயே பாத்தீங்கன்னா A2Z ஆடியோ அட்டாஸ் அப்படினு சொல்லி பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பேப்பர் வைஸ் நல்லா இருக்கு பேக் சைடுல பாப்போம் ஸ்பைடர் நல்லா கொடுத்துருக்காங்க பேக் சைடுல மேக்னட் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க 4 bar 8 ohms கொடுத்திருக்காங்க actually வந்து 4 ohm speaker தான் 40 watts இது வந்து ஒரு woofer speaker தான் quality wise நல்லா இருக்கு இதுலயே polarity mention பண்ணிக்கிறாங்க negative terminal positive terminal ரெண்டு speaker நம்ம போட போறோம் surround காக அங்க சென்டர் ஸ்பீக்கருக்கு எப்படி கனெக்ஷன் போடுறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம தியேட்டர் டேப் தான் வாங்கி இருக்கோம் தெரியும்னு நினைக்கிறேன் தியேட்டர் டேப் பாக்ஸ் இது ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி 4 இன்ச் ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி வாங்கி இருக்கோம் இது எப்படி பாங்க இது எப்படி கனெக்ஷன் போடுறதுன்னு பாப்போம் இதுக்கு டியூட்டர் வேண்டாம் கில்ல ஓபன் பண்ணிட்டோம் இதுல வந்து பாத்தீனா ரெண்டு ஸ்பீக்கர் போடுற மாதிரி 4 inch speaker போற மாதிரி வோல்ட்ஸ் கொடுக்காங்க தென் சென்டர்ல ஏர் வோல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்க தான் ஸ்பீக்கர் வைக்க போறோம் இதுக்கு வயர் வரதுக்காக சைடுல வந்து ஹோல்ஸ் போட போறோம் நமக்கு இந்த இடத்துல போட போறோம் அங்க வோல்ட்ஸ் போட்டு பாப்போம் ஓகே வயர் கட் பண்ணி எடுத்தாச்சு சோ இப்போ வயர் வந்து உள்ள விட்டுட்டு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுருங்க வயர் வெளியில் போகாமல் இழுத்தாலும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஓகேங்களா இப்போது இந்த ஒயர் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸியான மெத்தடு இந்த ஒயரில் இந்த ரெண்டு மார்க் இருப்பாங்க ஒன்று பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது ஒயிட்டுங்கிறது நான் பாசிட்டிவ் வச்சுக்க போகிறேன் இதில் சென்டரில் இந்த ஒரு வயரை மட்டும் கட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம நெகட்டிவ் மட்டும் இதில் கொடுக்க போகிறோம் பாசிட்டிவ் அந்த சைடு கொடுத்துருப்போம் அதாவது சீரியல் கனெக்ஷனில் கொடுக்க போகிறோம் எப்படின்னா கட் பண்ணுற பாருங்கள் நெகட்டிவ் ஒயரை கட் பண்ணிட்டேன் ஸோ நெகட்டிவ் கொடுத்துட்டோம் அப்புறம் இதுலேருந்து பாரக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம கொடுக்க போகிறோம் ஸ்பீக்கரனுடைய நெகட்டிவ்க்கு நம்ம கொடுத்துட்டோம் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் அங்கே அதனுடைய நெகட்டிவில் நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது இந்த ஸ்பீக்கரனுடைய நெகட்டிவ் கொடுத்துட்டோம் இதனுடைய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பீக்கரனுடைய நெகட்டிவில் கொடுக்க போகிறோம் வரக்கூடிய பாசிட்டிவ் டைரெக்டாக அந்த ஸ்பீக்கருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ் கொடுத்துட்டோம் நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் நம்ம கொடுத்துட்டோம் ஓகே அவ்வளோதான் இப்போது இதை நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் ஜஸ்ட் நம்ம அடுத்தது கிரில் போட்டு டைட் பண்ணிட்டோம் ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ட்விட்டருக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து 6 இன்ச் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்குறாங்க வாங்க எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஹோல்ஸ் போகிறதுன்னு பார்ப்போம் இதுவும் தேட்டர்டே பாக்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம்னா சைடில் வந்து ஹோல்ஸ் போட போகிறோம்
இல்லைனா மேலே வர மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வசதியோ அப்படி போட்டுக்கலாம். இப்போது எனக்கு வந்து நான் மேலே போடுறேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்கு நான் மேலே வந்து ஹோல்ஸ் போட்டுறேன். ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து உள்ளே ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு முடிச்சு போட்டு உள்ளே வச்சுருவோம் ஒயரை, வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஒயரை நம்ம ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் தான் டூட்டருக்கும் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, இதனுடைய பாசிட்டிவ் டெர்மினல் பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ்க்கும் நம்ம கொடுக்க போகிறோம். நான் இது ஒயிட்டை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கேன்ல, பாசிட்டிவ் நான் கொடுக்குறேன். தென் நெகட்டிவ் பிளாக் வந்து நெகட்டிவ் நான் வச்சுருக்கிறேன். ஓகே, அடுத்தது டியூட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ டியூட்டர் கனெக்ஷன் கொடுக்கும்போது டைரெக்டாக கொடுக்காம ஒரு ரெசிஸ்டரும் ஒரு நான் போலாரிட்டி கெப்பாசிட்டரும் வச்சு கொடுக்க போகிறோம். இதை நான் உங்களுக்கு போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க இந்த வீடியோவில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.